பிளாஸ்டிக் அரிசி சாத்தியமா அப்படிங்கிற தலைப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இந்த ரெண்டு மூணு நாட்களாக பார்த்தா எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்ருக்கும்போது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ கிளிப் வருது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அரிசியை அதாவது சோறை சிலர் என்ன பண்ணுறாங்க, நல்லா கையில் வச்சு உருட்டிட்டு அந்த சோத்துக்கு போடுறாங்க கீழே. அது என்ன பண்ணுதுன்னா லேசாக குதிக்குது. குதித்த உடனே அந்த வீடியோவில் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இது பிளாஸ்டிக் அரிசி, ஸோ இதை இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், நீங்களும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னோடனே எல்லோரும் சாப்பாடை வாயில் போடுறதுக்கு பதிலாக எல்லாரும் அதே மாதிரி சோறை உருட்டிடுறாங்க. உருட்டிட்டு பொத்துன்னு கீழே போடுறாங்க, அது லேசாக குதிக்குது. உடனடியாக எல்லாரும் இது வந்து பிளாஸ்டிக் அரிசி, ஏன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஏன்னா இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இதோட உச்சகட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த போக்குவரத்து ஊழியர்களை சம்திங் டிவி நியூஸில் பார்த்தேன், அவங்களும் இப்படி தான் சாப்பிடும்போது சாப்பாடை கவனிக்காமல் மொபைலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுலேயும் சாப்பாடை சாப்பிடாமல் இப்படி உருட்டி கீழே பொத்துன்னு போடுறாங்க. போட்டவுடனே அது குதிக்குது. குதித்த உடனே இது வந்து பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவுடனே அதிகாரிகள்லாம் வந்து அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க, பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. இல்லைங்க, நல்லா தான் இருக்குது, இது நார்மல் சாதம் தான் அப்படின்னு. அப்போ இல்லைங்க, நாங்கள் மொபைலில் பார்த்துட்டோம், வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்துட்டோம், அதில் இப்படி நல்லா உருட்டிட்டு போட்டாங்க. போட்டோன்னா அது வந்து லேசாக குதிச்சது, அதனால் இது வந்து பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அதாவது கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கண் பார்வை வந்து நம்மளை ஏமாற்றலாம். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ரோட்டில் நம்ம போகும்போது தூரமான ரோடு ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னா அதில் பார்க்கும்போது நீர் மாதிரி தெரியும், காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் வெயிலுக்கு, ஆனால் கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நீர் இருக்காது. அப்துல் கலாம் கூட முதல்ல எல்லார் மத்திலையும் உலக அளவில் ரொம்ப பிரபலமானது அது தானே, ஒரு பொக்ரான் அணுகுண்டு சோதனை அப்போ அமெரிக்காவோட சேட்டலைட்டால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பாலைவனத்தில் அந்த நேரங்களில் அந்த காணல் நீர் இருக்கும்போது இவங்க வந்து அந்த அணுகுண்டு பரிசோதனைக்காக கொண்டு போனதை எந்த சேட்டலைட்டும் அதை படம் பிடிக்க முடியல. ஏன்னா அந்த வெயிலின் தாக்கத்தால் அந்த காணல் நீர் மாதிரி தெரிஞ்சு அதை பார்க்க விடாமல் தடுத்துருச்சு அப்படிங்கிறது தானே அமெரிக்காக்காரன் கண்ணிலே வரல விட்டு ஆட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அந்த காணல் நீர் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உண்மை இன்னொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் காதால் கேட்பது. இப்போ நம்ம ஒருத்தங்க சொல்கிறாங்க, அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான்னு கூட நம்ம ஒழுங்காக விசாரிக்காமல் கேட்ட உடனே அப்படியே நம்பிட்டோன்னா அதுவும் பிரச்சனை. தீர விசாரிப்பது, ஒரு விஷயம் வந்து சாத்தியமா இல்லை சாத்தியம் இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை பற்றி டீட்டெயிலாக நல்லா கலெக்ட் பண்ணிவிட்டு பண்ணுறது மட்டும்தான் மெய் அப்படிங்கிறது தான் அந்த வாக்கியத்தோட அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு விஷயத்தை அப்படியே வீடியோவில் பார்க்குறோம், அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தங்க சொன்னாங்கன்றதை கேட்குறோம், ஆனால் என்ன பண்ணியோ மறந்துடுறோம்னா தீர விசாரிக்கிறதுக்கு மறந்துடுறோம். இந்த பதிவு நிறைய மக்களுக்கு போய் சேரணும், அதுக்காக ஏதோ அந்த யூடியூப்பில் நிறைய வியூவர் பார்த்துட்டாங்கன்னா விளம்பர பணம் கிடைக்கும், ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா $1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு இல்லை. ஏன்னா நான் யூடியூப்பில் போட்டிருந்தாலும் கூட அதில் விளம்பரமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் செட் பண்ணி வச்சுருப்பேன், எனக்கு அப்படி கூட பணம் தேவையில்லை அப்படிங்கிறனால. என்னோடய பேர் விழிப்புணர்வு வினீத். எனக்கு வேலையே வந்து இந்த மாதிரி குழம்பு போயிருக்க மக்களை தெளிவுபடுத்துறது தான். ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னால் பிளாஸ்டிக் காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருந்தது. அப்போ நான் அந்த வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன். அதாவது என்னென்னா, அந்த ஒருத்தர் வந்து இந்த பிளாஸ்டிக் காய்கறி எப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் விளக்கம் கொடுத்துருந்தது. ஆனால் அந்த வீடியோ வந்து ஃபுல் கிளிப்பை நான் போட்டிருந்தேன். ஃபுல் கிளிப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதை வந்து இந்த மாடலுக்காக செஞ்சு வைப்பாங்க. அதை வந்து ஒரு ஜப்பானில் உள்ள ஜப்பானை சேர்ந்த ஒரு முதியவர் வந்து சின்ன பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பார்த்தியா இந்த மாதிரி நான் பர்கர் செஞ்சுருக்கேன், இந்த எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி ப்ரான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அதில் செஞ்சு காட்டிகிட்டு இருக்கும்போது
அதில் சிலர் இதை மாதிரி யூடியூப்பில் பிரபலமானுங்கிறதுக்காக அந்த வீடியோ கிளிப்பை கட் பண்ணி அதில் முட்டகோஸ் பண்ணுறதை மட்டும் போட்டுட்டு பேக்ரவுண்டில் ஆடியோவும் மாற்றிட்டாங்க. என்னென்னா, அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா இப்படி தான் பிளாஸ்டிக் காய்கறியில் நம்மக்கிட்ட அனுப்பி விடுறாங்க, நம்ம வந்து அதை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் உடம்புல பாதிப்புகள் வரும்னு அது வேறு ஒரு பெரிய பட்டியலில் போட்டாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, முட்டைகோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக முட்டைகோசை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா அது என்னெல்லாமோ ஸ்மெல் வருது அப்படின்னு. ஸோ நம்ம மக்கள் ஏற்கனவே குழம்பி போ ஈஸியாக குழம்பிடுவாங்க, அதில் இது கூட கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணிச்சு. அப்போ அதுக்கு ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்காக தான் அந்த அதை பற்றின டீட்டெயிலாம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதிகமாக அது பேசப்படலை, ஓரளவுக்கு அமைஞ்சிருச்சு. ஆனால் நல்லா பார்த்திங்கன்னா, அதை நம்ம வீடியோ பார்க்குறோம், வீட்டில் சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடாமல் எரிக்க ஆரம்பிச்சிடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கடைசி வரைக்கும் அதை சாப்பிட்டு பார்க்க மாட்டோம். சாப்பிட்டு பார்த்துட்டா தான் நமக்கு அதோட இயல்பான சுவை தெரிஞ்சிருமே. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த அரிசி அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ கவர்மெண்ட்லேருந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்லாம் கூட அந்த ஸ்லைடில் பார்க்கலாம். அப்போ இந்த நம்பருக்கு வந்து அந்த உணவு தொடர்பான ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா இந்த அதிகாரியை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், நீங்கள் பிளாஸ்டிக் அப்படி அரிசிங்கிறது சாத்தியமில்லை. ஓகே, அப்படி ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசி வந்து பிளாஸ்டிக்காக என்ன அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்குன்னா, நீங்கள் வந்து அதை வந்து தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கோட தன்மை வந்து அடர்த்தி குறைவாக இருக்கனால அது தண்ணிக்கு மேலே மிதக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து, நீங்கள் அதை நல்லா சூடாக்குனீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து உருகிரும் அப்படிங்கிற இதை சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கனாலும் டேஸ்ட் இருக்காது, வேறு மாதிரி அந்த பிளாஸ்டிக் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது தான் அது வந்து பிளாஸ்டிக்காக என்னென்னு சோதி, அதுக்கு மேலே வேணாலும் லேபில் கொண்டு போய் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு செக் பண்ணிவிட்டு இது பிளாஸ்டிக்காக இல்லையான்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தோடையும் நீங்கள் கொஞ்சம் வேணும்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பென்னு ஏதாவது இருக்குன்னா அது பிளாஸ்டிக்னால் அதை கடிச்சு பாருங்கள், உங்களால் சாப்பிட முடியுதான்னு பாருங்கள். பிளாஸ்டிக்கில் அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்தாங்கன்னா உண்மையில் நம்மளால் கடித்து சாப்பிடக்கூட முடியாது. ஏன், நம்ம வந்து வெள்ளை கலரில் ஜீனியும் இருக்குது, உப்பும் இருக்குது. நம்ம உப்பை ஜீனின்னு மறது தவறுதெல்லாம் எடுத்து வாயில் போடலாம். வாயில் போட்டால் என்னாகும், அதோட டேஸ்ட் வந்து நம்ம காட்டி கொடுத்துரும், இது உப்பு இது ஜீனி அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறதுக்கு அதே மாதிரி பண்ணலான்னு வச்சுக்கோமே, ஆனால் சாப்பிட்றப்ப எப்படி அதே டேஸ்ட் வரும்? இப்போ வந்து எல்லோரும் வந்து இது இப்போ குழம்பு போனதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா ஏற்கனவே சில வீடியோ கிளிப்பு வந்து வந்திருந்தது, அது வேறு நாட்டில் வந்து இதை மாதிரி ஒரு அரிசி மாதிரி செய்கிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரியில் வச்சு எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து என்னென்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் ப்ராசஸ், அதாவது என்னென்னா இப்போ நம்ம வந்து மறுசுழற்சி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது வேஸ்டான பிளாஸ்டிக்லாம் வந்து நம்ம குப்பையெல்லாம் போடுறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மொத்த ஒரு பெரிய ஆட்டோவில் ஒரு லாரியில் கொண்டு போகிறாங்கன்னா அந்த மெஷினில் போட்டோன்னா அது சூடாக்கி அதை உருக்கி அதை மறுசுழற்சிக்கு உபயோகப்படுத்துவாங்க. அப்போ அதுக்கு மறுசுழற்சிக்கு முன்னால் அது என்ன ஃபார்மில் வேணால் இருக்கலாம், பிளாஸ்டிக் கவராக இருக்கலாம், இல்லைன்னா வாலி மாதிரி இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், அந்த மிஷின்குள்ளே போட்டோன்னா அதை நல்லா சூடாக்கி அதை வந்து உருக்கி அதை குட்டி குட்டி இதாக கட் பண்ணி வெளியில் அவுட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வேறு அதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, அதை ஒரு பானையாக செய்ய போகிறாங்களா, வாலியாக செய்ய போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது செய்ய போகிறாங்களாங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த மறுசுழற்சி பண்ணக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பை தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம தான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டோமே, ஏதாவது பார்த்தோன்னே பயந்துட்டு, நான் பயந்துட்டேன், என் கூட சேர்ந்து நீயும் பயப்படுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் அப்படியே அனுப்பிவிட்றோம்ல. இதே மாதிரி தான் அந்த என்ன தைவானீஸ் அந்த ஏரியா, இந்த பிலிப்பைன்ஸ் தைவானீஸ் அந்த ஏரியாவில் எடுத்த ஒரு வீடியோ கிளிப்பை வளைச்சி 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 எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாங்க, பிளாஸ்டிக் ரைஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு. அப்போ அதை வந்து அந்த ஏரியாவில் உள்ள டிவி சேனல்ஸ் எல்லாம் அவங்க டிவி சேனலில் பொறுத்தவரையில் ஒரு உண்மையை தான் எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ சமீபத்தில் கூட கவன் அப்படின்னு ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் கூட அழகாக காட்டியிருந்தாங்க. இங்கே உண்மைங்கிறத விட ஒரு சென்சேஷனல் நியூஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து அந்த டிஆர்பி ரேட்டிங்கை வந்து அதிகரிக்கும், அப்போ விளம்பரம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்போ அதெல்லாம் அந்த திரைப்படத்தில் கூட அழகாக காட்டியிருப்பாங்க. அதே இதுதான் அங்கேயும் நியூஸ்லெல்லாம் கூட இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களே தவிர,
உண்மையில் இதுதான் இன்னன்னு சொல்லிவிட்டு அங்கே ரெக்கார்டு இல்லை. அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க, டிவி நியூஸில் எல்லாம் சொன்னாங்கன்னெலாம் வந்தது. நம்மளாலே என்ன நடந்ததுன்னு கூட இல்லை. அங்கே ஒன்று அங்கே வந்துருச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதே மாதிரி அது இங்கேயும் வந்துருச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சில பிராண்டட் அரிசி பேரை போட்டுட்டு இதெல்லாம் பிளாஸ்டிக் ரைஸ் இதை சாப்பிடாதீங்கன்னு. இந்த கேப்பில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க காம்படிஷன் இருக்கையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட காம்படிட்டர் அரிசி படத்தை போட்டுவிட்டு அவங்க இந்த வதந்தியும் கிளப்பி விட்டுட்டாங்க. இதெல்லாம் தாங்க பிளாஸ்டிக் ரைஸ்ன்னு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் இல்லை பல ரூபங்கள் அதெல்லாம் அனுப்பும்போது நான் திருப்பி கேள்வி கேட்பேன், எங்க உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு பிராண்ட் இருக்குது, கம்பெனி இருக்குன்னா அவங்க பேரை போட்டு இந்த மாதிரி வதந்தியை கிளப்பி விட்டால் நீங்கள் ஏன் இதுக்குன்னு கேட்காம நீங்களும் அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. இல்லைங்க, நமக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் தானே வாட்ஸ்அப்பில் எப்படிங்க எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். யாராவது செக் பண்ணிவிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா, இல்லை இதுக்கு யாராவது அங்கீகாரம் கொடுத்தாங்களான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் என்ன அடிப்படையில் இதை நம்புறீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் ஏதாவது வந்துருச்சுன்னா ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்காம ஃபார்வர்ட் பண்ணுறதே குலத்தொழில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன். ஏதோ கேட்டதுக்கப்புறம் திருப்பி அவங்க எனக்கு அனுப்புனதில் அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா டெய்லி ஒன்று அனுப்பிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி இந்த பிராண்ட்லேயும் பிரச்சனை அந்த பிராண்ட்லேயும் பிரச்சனைன்னு. ஸோ இந்த கேள்வியில் எதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு மனுஷன் சிந்திச்சிட்டான் அப்படின்னா அவன் வந்து பண்ணுறது தவறுன்னு புரிஞ்சிடும், அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பதிவோட நோக்கமே இது தான். அந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் ப்ராசஸ்ஸை வந்து இங்கே குழுவில் வந்து நாகராஜன் அப்படின்னு ஒரு நபர் இருந்தார். அவர் ஏற்கனவே இந்த மாதிரி பல விழிப்புணர்வு பதிவுகள்லாம் வெளியிட்டிருக்காரு. ஏன்னா அவர் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருந்திருக்கார், அவர் அதை நேரில் பார்த்துருக்கார். அவர் அப்போ சொல்லார், ஒரு ஆட்டோ நிறைய கொண்டு வருவாங்க அந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள்லாம் அந்த மெஷினில் போட்டு வரும்போது இத்தினோண்டாக வரும், ஆனால் அது பார்க்குறதுக்கு அரிசி மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அரிசி ஒரு 40 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த அரிசி பார்த்திங்கன்னா ஓரமாக பார்த்திங்கன்னா அழகாக அந்த விளிம்பு வந்து பெண்டாக இருக்கும், ரெண்டு பக்கமும் மொத்த பெண்டாக இருக்கும், அது அழகான ஒரு ஷேப்பில் இருக்கும். இப்போ அந்த மெஷின்லலாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஷார்ப்பாக இருக்கும், அது வந்து குட்டி குட்டி பிளாஸ்டிக் பீஸ் தானே, அது அப்படியே நேராக போகும்போது கட் பண்ணி குட்டி குட்டியாக வரும். இப்போ அரிசி எல்லாம் நம்ம செய்கிறத ஃபேக்ட்ரிக்கு போய் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளே என்னெல்லாமோ போட்டு ஒரு மெஷினை தாண்டி வரும், அதை அழகாக அந்த கட் பண்ணி வரும். கட் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா அது குட்டி குட்டி கிறிஸ்டலாக இருக்கும், அது விளிம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு மெஷினில் வந்து மொத்தமாக மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அப்படி மட்டும்தான் அவுட்புட் வரும். அப்போ அவர் ஏற்கனவே இதை வந்து எங்கள் குழுக்கள்லாம் இதை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது அதெல்லாம் சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியோட விளிம்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது பிளாஸ்டிக் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி இவ்வளோ தூரத்திற்கு ஃபினிஷிங் கொடுக்கணுன்னா அதுக்கு தனியாக ஒவ்வொரு அந்த பீஸ் அரிசியும் எடுத்து யாராவது ஒருத்தங்க அந்த சில மிஷினில் வச்சுட்டு அந்த விளிம்பு எல்லாத்தையும் அதை மோல்டு பண்ணணும். அப்படி ஒரு ஆள் இருந்து ஒவ்வொரு அந்த பீஸையும் எடுத்து அந்த அரிசி மாதிரி பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து இப்போ இந்த 1 கிலோ அரிசி மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு 300-400 ரூபா செலவாகும். ஏன்னா இது அவ்வளோ முக்கிய அவ்வளோ மைன்யூட்டான ஒர்க்கு. இதில் என்னென்னா பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்கிறாங்களே, யோசித்து பாருங்கள், ஒரு 100 வெரைட்டி ஆஃப் ரைஸ் இருக்குது. இப்போ அந்த 100 வெரைட்டி ஆஃப் ரைஸு கிட்ட அதை கலக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு அரிசியும் சில அரிசி நீளமாக இருக்கும், சில அரிசி சின்னதாக இருக்கும், அதில் சில அரிசி பொங்குனா ஒரு மாதிரி வரும், அதில் பார்க்குறப்ப சின்னதாக இருக்கும். இப்போ அந்த அரிசியை நம்ம சமையல் பண்ணும்போது அதுவும் அந்த பிளாஸ்டிக் அரிசியும் அதே மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சு பண்ணும்போது அப்படியே பெருசாக சாதா அரிசி மாதிரி வந்துடும், அதை மாதிரி சாப்பிடும்போதும் சாதா அரிசி மாதிரி வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி இது முதல்ல சாத்தியம்? பிளாஸ்டிக்கை நீங்கள் வந்து சூடாக்குனா அந்த தண்ணியில் பட்டவுடனே பிளாஸ்டிக் மிதக்கும்னா அப்போ அதை எங்கோடி சமைச்சு அது எப்படி சாதா அரிசி மாதிரியே வரும்? நீங்கள் கவனிக்காமல் அதை அந்த உருண்டையாக உருட்டி தூக்கி போடாமல் நீங்கள் சாப்பிட்டா அது சாதா அரிசி சுவையை கொடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், நமக்கு வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. நமக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசமே அது தானங்க. மிருகங்கள் வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது, அது வந்து ரெகுலராக என்ன வேலையை பார்க்குறோம் அதை தான் பார்த்துருங்க. சாப்பாடை தேடி போகும், இனப்பெருக்கம் பண்ணோம், நம்ம கழிவுகள் இருந்தால் யூரினோ மோஷனோ போகும், அப்படியே அடுத்து ரொட்டீன் இது மட்டும்தான் பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், புதுசு புதுசாக பல கண்டுபிடிப்புகள், வேலைக்கு போகிறோம், வீடு கட்டுறோம், இன்னும் 6 மாதம் கழித்து இதை மாதிரி எல்லாம் கிளைமேட் மாறுதுன்னா இப்போ இருந்தே அதுக்கு ஏற்றப்பில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த பூமியே நமக்கு தேவைக்கேற்றாப்புல மாற்றிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
ஆனால் ஏதாவது மிருகங்கள் அப்படி பண்ணதா பண்ணலை. ஸோ நமக்கும் அதுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமே இந்த சிந்திக்கிறது தான். அந்த சிந்தனையை வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க. இப்போ என்ன ஆயிருது அப்படின்னா, இதை மாதிரி தொடர்ச்சியாக வதந்திங்கிறது தான் ஒரே செகண்டில் உலகம் ஃபுல்லாக போய் சேரும். இப்போ இதை பற்றி தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னா, இது போய் சேருமா சேராதாங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். அட்லீஸ்ட் இதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எப்பயுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம பார்க்குறது எல்லாமே உண்மையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஏதோ பார்த்து குழம்பியிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க குழம்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது மற்றவங்களுக்கும் போட்டோம், இது ஒருவேளை அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சிட்டு தவறுதெல்லாம் அந்த மெசேஜை அடுத்தவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, அடுத்தவங்களும் வந்து அதை ஒரு ஆள் அனுப்பினாலும் பரவாயில்ல, 10 பேர் 20 பேர்கிட்ட இருந்தால் அந்த மெசேஜை பார்த்தோம்னா அப்போ இது உண்மை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இது ஆக்சுவலாக நம்மளோட பலகீனமான மனநிலையை வந்து காட்டுது. அதாவது நம்ம ரொம்ப அன்சேஃபான ஒரு சூழலில் வாழ்ந்துட்டுருக்கோம், நமக்கு வந்து எல்லாருமே நமக்கு கெடுதல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம கொஞ்ச காலமாகவே பேசி நம்மளோட பயம் வந்து அதிகமாயிருச்சு. அதோட வெளிப்பாடு தான் இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க யூடியூப்பில் இதை மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்குங்கிறதுக்காக இதை முதல்ல பகிர்ந்துக்கிறாங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சிக்காமல் அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கொடுத்து ஆளாளுக்கு ஒரு வீடியோ எடுத்து இங்கே பாருங்கள் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதனால் நீங்களும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேங்கிற பேரில் அவங்களோட பயத்தை அடுத்தவங்க கிட்டே தெளிச்சிடுறாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. இன்னும் இதை மாதிரி நிறைய வரும். இனி பிளாஸ்டிக் கோதுமை வரும், இனி பிளாஸ்டிக்லேயே வேறு எதாக வரும், பல விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அதாவது உண்மையில் வராது, இதை மாதிரி வதந்திகளாக வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து குழப்பிக்காதீங்க. நிச்சயமாக இது பலருக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்னு நம்புகிறேன். அப்படி இதுக்கு மேலேயும் இல்லை, நான் பயப்படுவேன், நான் சாப்பிடவே மாட்டேன் இனிமேல் அரிசி அப்படின்னா அது உங்களோட விருப்பம். சோறு வந்து நல்லா வெந்துருச்சுன்னா, குழஞ்சிருச்சுன்னா அந்த அரிசி வேறு மாதிரி இருக்கும். அந்த சோறு இப்போ குக்கரில் போட்டு சமைக்கும் போது போதிய அளவுக்கு தண்ணீர் இல்லை அப்படின்னா அது வந்து இதை இந்த இவங்க சொல்கிற அந்த இதில் தான் இருக்கும். அதாவது நிறைய தண்ணி இல்லைன்னா அது கொஞ்சம் கட்டியாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். அதை நீங்கள் நல்லா கையில் போட்டு உருட்டினீங்கன்னா கீழே போட்டால் குதிக்கும். ஸோ குதிக்குதுங்கிறதுக்காக அது வந்து பிளாஸ்டிக்னு இல்லை. அப்போ பிளாஸ்டிக் பால்னு பார்த்துருக்கீங்களா, அதை வந்து ஒரு இதில் போட்டால் டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். இப்போ இந்த அரிசியை போட்டிங்கன்னா டொக்குன்னெலாம் சத்தம் வராது, இது வந்து சாஃப்டாக ஒரு சவுண்ட் வரும். அதாவது கொஞ்சமாவது காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கு மேலே அதை நம்புறதும் நம்பாததும் பயந்துட்டு இனிமேல் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதும் ரோட்டில் வந்து போராடுறதும் உங்களோட விருப்பம்தான். அதை நான் தலையிட மாட்டேன். நல்லதை சொல்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்கவுங்க உரிமை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.